தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து செய்ய போறோம். சோ அது எப்படி செய்யறோம் அப்படின்றத
Pakalam. பனானா ஓட்ஸ் ஸ்மூதி இதுதான் நம்ம பண்ணிருக்கோம். சும்மா மேல சீனுக்காக டெக்கரேஷனுக்காக நான் வந்துட்டு இது போட்டிருக்கேன், கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு வெயிட் லாஸ் வந்து பயங்கரமா, எல்லாமே ஓட்ஸ் நான் பார்த்தது எல்லாமே வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹெல்த்தியா தான் சாப்பிடுறோம், அதனால நம்ம வந்துட்டு இதுதான் குடிக்க போறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சீரியஸா தெரியல, ஏன்னா நம்ம வந்து இதுல ஹனி மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே நான் வந்துட்டு இந்த என்ன சொல்றது ஸ்வீட்டான இன்கிரீடியன்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணல. எப்படி இருக்கும்னு தெரியல பாப்போம். ஓகே, நாட் பேட், ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஃப்கோர்ஸ் ஹெல்த்தியான ஃபுட்ஸ்ல நம்ம ரொம்ப டேஸ்டியா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா காலையில ஒண்ணு சாப்பிட்டோம் பாத்தீங்களா, வெறும் ஓட்ஸ், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது. சோ இப்போ நம்ம இதை வந்து குடிச்சிடலாம். சியர்ஸ். பயங்கர ஃபுல்லா இருக்கு. இந்த ஒரு கிளாஸ் வந்து வேற லெவல், வயிறு ஃபுல்லா இருக்கு. ஒருவேளை இதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்கு அப்படின்றனால ரொம்ப நேரம் நம்ம ஆக்சுவலா இதை வந்து டின்னருக்கே சாப்பிட்டுருக்கலாம் போல, அவ்வளோ ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபைன், நமக்கு வந்து இப்படி ஒரு டிஷ் இருக்கு, ஹெல்த்தியான டிஷ் இருக்கு, ஸ்மூதி இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து நான் அவங்களை வந்து டின்னர்ல மீட் பண்றேன். பை பை. ஓகே காய்ஸ், ஸோ வி ஆர் பேக் ஃபார் த டின்னர். டின்னருக்கு வந்து நம்ம வந்துட்டு என்ன ஃபுல்லாக நான் வந்து யூடியூப் தான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், பிகாஸ் ஓட்ஸில் எனக்கு சுத்தமாக ரெசிபியே தெரியாது. முன்ன பின்னே அந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ருக்கேன் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ யூடியூப்ல பார்த்துட்டு வந்துட்டு ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அது எப்படி வரும் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பிரெட் ஆம்லேட். ஓகேவா? ஸோ இதில் வந்து அவங்க நிறைய போட்டிருந்தாங்க, லைக் எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் தான் வந்துட்டு சரி ஓகே, நமக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டாலுமே நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆனியன் மட்டும் தான் போட்டேன். ஸோ இது எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஓட்ஸில் முட்டையை போட்டு கலந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் ஓகேவா இருக்கு. நம்ம நார்மலா, ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் மில்க் ஓட்ஸ் அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு உப்பு சப்பே இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. அதுக்கு இந்த முட்டையிலயாவது கொஞ்சம் நம்ம இந்த உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். அதனால ஓகே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஸோ இது ஒரு ஒரு ஹெல்த்தி டின்னரா கூட நம்ம வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் கூட வச்சுக்கலாம். ஓகே தான். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு. ஸோ இன்னையோட சேலஞ்சை நம்ம சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆச்சு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஓட்ஸ் தான் சாப்பிட்டோம். அண்ட் ஓட்ஸ்லேயே செஞ்ச டிஷ்ஷஸ் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் அது வந்துட்டு ஓகே அது டேஸ்ட்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரி நம்மளே அதை நினச்சிக்கிட்டு சரி ஓகே நம்ம அதை சாப்பிட வேணாம், நம்ம டேஸ்ட்டாக இருக்க சாப்பிடலாம், சாக்லேட் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக நம்ம வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுவுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லேயுமே வந்துட்டு நம்ம டேஸ்டியாக சமைக்கலாம், நிறைய ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம யூடியூப்பை பார்த்து ஆக்சுவலி கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் சாப்பிட்டது வந்து ஓரளவுக்கு ஓகே தான்.
எல்லாமே. ஸோ சாப்பிட்ற அளவு எனக்கு ரொம்ப கேவலமாக அந்த லெவலுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஓட் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 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 வேளைக்கு சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக சாப்பிடணும்னா நமக்கே எரிச்சலாக தான் இருக்கும். பட் இதெல்லாமே இந்த ஓட்ஸ் ஆம்லேட் ஆர் ஸ்மூதி அப்புறம் இந்த மசாலா ஓட்ஸ் இதெல்லாமே நம்ம சாப்பிட்லாம், ஓகே தான் அதெல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த சேலஞ்சை நீங்கள் யாராவது உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓட்ஸ் இஸ் மோர் ஹெல்தி, நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆச்சு அண்ட் இனிமேல் நம்ம வந்து எல்லாமே ஹெல்தியான சேலஞ்சஸாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அவ்வளோ பெரிய சேனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல வரல, இருந்தாலும் நம்ம அதில் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் பார்க்குறாங்க, ஒரு 2000 மெம்பர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒருத்தர் கூட அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் பர்சனலாக நம்மளோட ஹெல்த்துக்குமே அது நல்லது கிடையாது. அதனால தான் வந்துட்டு ஸோ ஹெல்த்தியான சேலஞ்சஸ் என்னெல்லாம் சேலஞ்சஸ் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் தட் ஷுட் பி வெரி ஹெல்த்தி. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை பண்ணுறேன். அண்ட் இன்னும் இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அண்ட் ஹேக்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் மீ சேயிங் டாடா பை பை, சீ யூ ஆல் கைஸ் சூன்.